பசங்க வீட்டையே தலைகீழா மாத்தினாலும் நம்ம டைல்ஸ்க்கு எதுவும் ஆகாது. லட்சுமி செராமிக்ஸ். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 114வது ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை நடத்தப்படுகிறது. அதில் கலந்து கொள்வதற்காக பசும்பொன் சென்றிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தற்போது அவர் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார். இந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், இன்றைக்கு தேவர் ஜெயந்தி குரு பூஜையை ஒட்டி என்னென்ன நிகழ்வுகளுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு? தற்போது முதலமைச்சர் கலந்து கொள்கிறார், என்ன விவரம்? தளபதி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 114வது ஜெயந்தி மற்றும் 59வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு தமிழக முதல்வர் அரசு சார்பில் தற்பொழுது முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவரது சிலைக்கு மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சியை தான் தற்பொழுது நேரலையில் பார்த்து வருகிறோம். அவருடன் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல், தியாகராஜன், கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன், பெரிய கருப்பன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பங்கேற்று அவர்களும் அந்த மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு தான் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று அந்த தேவர் குரு பூஜை என்பது அரசு விழாவாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அரசு சார்பில் தற்பொழுது அந்த மரியாதை என்பது முதல்வர் நடத்தி செய்து வருகிறார். இதனை தொடர்ந்து இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவரின் 100ஆண்டு விழா புகைப்பட கண்காட்சியில் இருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்வையிடுவதற்காக முதல்வர் செல்ல இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த அந்த அவரது இல்லத்தையும் பார்வையிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் சாலை மார்க்கமாக மதுரை விமான நிலையம் சென்றடைந்து அங்கிருந்து சென்னை செல்வதற்கான திட்டமிடல் என்பது இருக்கிறது. தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், ஆர் பி உதயகுமார், செல்லூர் ராஜு உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்று இந்த குருபூஜை விழாவில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதே போல பாஜக தலைவர் அண்ணாமலை, அதே போல அமமுக தலைவர் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களும் இந்த குருபூஜை விழாவில் பங்கேற்று மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள், இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கண்காணிப்பு என்பது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 10,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 39 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 190 இடங்கள் பகுதிகளில் வாகனங்கள் செல்வதற்காக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 150 பகுதிகள் பதட்டமானவையாக கண்டறியப்பட்டு அங்கு பாதுகாப்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக வருகை புரிவார்கள். அவர்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களால் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. வாடகை வாகனங்களில் செல்வதற்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்க நிலையில் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில் காவல்துறையினரின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தலைவர்கள் கணேஷ், அரசு சார்பாகவும் ஆளும் கட்சி அப்படின்ற வகையிலும் திமுக சார்பாக எந்தெந்த அமைச்சர்கள் முதல்வரோடு அங்கு கலந்துகிட்டு இருக்காங்க? நிச்சயமாக தற்பொழுது முதலமைச்சர் அந்த அங்கிருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தி விட்டு வெளியே வருகிறார். அவருடன் அமைச்சர்களை பொறுத்தவரை ஐ பெரியசாமி, நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அதே போல கங்கம் தென்னரசு, கேகேஎஸ்எஸ்ஆர், மூர்த்தி, அதே போல பெரிய கருப்பண்ணன், ராஜகண்ணப்பன் உள்ளிட்ட 10 அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த வளாகத்திலிருந்து தற்பொழுது முதலமைச்சர் அந்த அரசு மரியாதையை செலுத்திவிட்டு தற்பொழுது இங்கிருந்து செல்கிறார். அந்த காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். கணேஷ், வழக்கமாகவே பசும்பொன்னில் தேவர் நினைவிடத்தில் குரு பூஜை, தேவர் ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதே போல்தான் இந்த வருடமும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில வேறு என்னென்ன நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? ஏதேனும் நலத்திட்ட உதவிகள் போன்றவை வழங்கப்படவிருக்கிறதா? நிச்சயமாக வழக்கமான முறைப்படிதான் இந்த குரு பூஜை விழா என்பது நடைபெற்று வருகிறது. வெகு முன்னதாக கொரோனாவிற்கு முன்பு வெகு விமரிசையாக அதிக அளவில் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்தவர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்படும். ஆனால் தற்பொழுது கொரோனா காலம் என்பதால் பொதுமக்கள்
அதிக அளவில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. ஏனென்றால் கொரோனா காலம் என்பதால் அதிக அளவில் பொதுமக்களுக்கான அனுமதி என்பது இல்லை. அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அனுமதி முன்னதாகவே பெறப்பட்டவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. அதே போல ராமநாதபுரம் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்த குருபூஜை விழாவில் பங்கேற்பதற்கான உரிய அனுமதி பெற்ற பின்னரே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல ஊர்வலமாக வருவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக முன்பெல்லாம் பல்வேறு பகுதிகளிலிருந்து நீண்ட தொலைவிற்கு ஊர்வலமாக ஆயிரக்கணக்கானோர் வருவார்கள். அதுபோன்ற ஒரு நிகழ்விற்கு இந்த ஆண்டு அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. இருந்தாலும் கொரோனா காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தனி மனித இடைவெளி கட்டாயம், அனைவரும் மாஸ்க் அணிய வேண்டும் உள்ளிட்ட கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை கட்டாயம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த குருபூஜை விழா என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தகவல் வழக்கமாக அதிமுக சார்பாக விழாவில் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொள்வார். இந்த முறை அவர் பசும்பொன்னிற்கு வரவில்லை, மதுரையிலேயே அவர் மரியாதை செலுத்துகிறார். இப்ப அதிமுக சார்பாக எப்போது யாரெல்லாம் வருகிறார்கள்? அதிமுக சார்பில் சரியாக 11 மணி அளவில் அவர்களுக்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், மன்னிக்கவும், முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், ஆர் பி உதயகுமார், செல்லூர் ராஜு, அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியிலுள்ள முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கேற்காத நிலையில்தான் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார். பசங்க வீட்டையே தலைகளை மாத்தினாலும் நம்ம டைம்ஸ்க்கு எதுவும் ஆகாது. லட்சுமி செராமிக்ஸ்.